வணக்கம். திருகிரையருள் சேனலுக்கு அனைத்து ஆன்மீக அன்பர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நமது பதிவிலே நாம் 26/4/2020, அதாவது நாளை அன்று கொண்டாடப்பட இருக்கும் 64 நாயன்மார்களுள் ஒருவரும் 3 பெண் நாயன்மார்களுள் ஒருவருமான மங்கையர்க்கரசியாரின் குரு பூசையை முன்னிட்டு அவரது வரலாற்றினை காண உள்ளோம். இவர் சோழ நாட்டிலே உள்ள பழையறை என்னும் ஊரிலே சோழ அரசர் பரம்பரையிலே தோன்றியவர். சிறு வயதிலேயே சிறந்த சேவ பக்தையாகவும் செய்வ ஒழுக்கத்தில் சிறந்தவராகவும் விளங்கினார். திருமணப் பருவமடைந்த அவரை சோழ மன்னன் நிறைசீர் நெடுமாறன் என்னும் பாண்டிய மன்னனுக்கு திருமணம் செய்து வைத்தார். அக்காலத்தில் தமிழகத்தில் புறசமயங்களான சமணம் பௌத்தம் முதலியன வேறொன்று இருந்தன. அதுபோல மதுரையில் பாண்டிய மன்னன் சமண சமயத்தை சார்ந்து சமண அடிகளை பெரிதும் போற்றினார். அரசவையில் குலச்சிறையார் என்ற அமைச்சரை தவிர மற்ற எல்லோரும் சமணராக மாறினர். இதனால் பாண்டிய நாட்டில் சைவம் வீழும் என்ற நிலைமை ஏற்பட்டது. உடனே இதனை சரி செய்ய குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் சோழ நாட்டிலே உள்ள திருமறை காட்டிலே தங்கியிருந்த திருஞான சம்பந்த பெருமானை மதுரைக்கு வரவழைக்க முடிவு செய்தனர். எனவே தூதர்கள் மூலம் திருமறை காட்டிற்கு சென்று திருஞான சம்பந்தரை மதுரையின் நிலையை கூறி மதுரைக்கு அழைத்து வரச் சொல்லி அனுப்பி வைத்தனர். தூதர்களும் திருமறை காட்டிற்கு சென்று திருஞான சம்பந்தரிடம் மதுரையின் நிலைமையை கூறி மதுரைக்கு வந்து மீண்டும் சைவ சமயத்தினை தழைக்கச் செய்யுமாறு வேண்டினர். ஞான சம்பந்தரும் அதற்கு ஒப்புக்கொண்டு பல திருத்தலங்களையும் தரிசித்து அங்கு எழுந்தருளியிருக்கக்கூடிய இறைவனின் மீது திருப்பதிகங்களை பாடி மதுரையம்பதி வந்தடைந்தார். மதுரையம்பதியில் குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் பாண்டிய நாட்டின் எல்லைக்கே வந்து ஞான சம்பந்தரை வரவேற்றனர். ஞான சம்பந்தர், குலச்சிறையார், மங்கையர்க்கரசியார் மற்றும் மற்ற அடியவர்கள் புடை சூழ மதுரை சொக்கநாத பெருமான் ஆலயத்திற்கு சென்று அத்தல இறைவனாகிய சொக்கநாத பெருமான் மீதும் மீனாட்சி அம்மை மீதும் பல திருப்பதிகங்கள் பாடியருளினார். அதன் பிறகு அங்கே ஓர் திருமடம் உருவாக்கி அங்கேயே தங்கினார். மங்கையர்க்கரசியார் கொடுமதிவுடைய சமணரால் ஞானசம்பந்தருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்துவிடுமோ என்று மிகவும் வருந்தினார்கள். ஆனாலும் ஞானசம்பந்தர் தனக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அவற்றிலிருந்து தன்னை இத்தல இறைவன் காப்பாற்றுவான் என்று மிகவும் நம்பிக்கையுடன் கூற மங்கையர்க்கரசியார் பயமற்றவராய் அரண்மனைக்கு திரும்பினார். ஆனால் மங்கையர்க்கரசியார் நினைத்தது போலவே அன்றிரவு சமணர் ஞானசம்பந்தர் தங்கியிருந்த திருமடத்திற்கு தீயை வைத்தனர். ஆனால் ஞானசம்பந்தர் சிவபெருமானின் திருவருளால் அந்த தீயை வெப்பு நோயாக மாற்றி அதனை பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகஹ என்று கூற பாண்டியனுக்கு அது வெப்பு நோயாக மாறியது. சமணர்களும் அரசு மருத்துவர்களும் எவ்வளவு முயற்சி செய்தும் நோயினை தீர்க்க முடியவில்லை. பாண்டியனுக்கு மேலும் மேலும் நோய் அதிகரித்து கொண்டே போனது. ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் துடித்தார் பாண்டிய மன்னன். உடனே குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் ஞானசம்பந்தரை இங்கு வரவழைத்தால் இந்த நோய் தீரும் என கூறினர். ஞானசம்பந்தரின் பெயரை கேட்டவுடனேயே மன்னனுக்கு வெப்பு நோய் சற்று நீங்கியதாக தோன்றியது. உடனே ஞானசம்பந்தரை இத்தலத்திற்கு அழைத்து வரும்படி உத்தரவிட்டான். அதன்படி ஞானசம்பந்தரும் மதுரையும் அரச அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டார். ஞானசம்பந்தர் நிச்சயமாக தான் இந்த நோயை தீர்ப்பேன் என்று அனைவருக்கும் கூறினார். அதன் பிறகு மனதில் சிவபெருமானை நினைத்து ஐந்தெழுத்தினை ஓதி திருநீற்றினை பாண்டிய மன்னனது உடம்பிலே இட்டு மந்திரமாவது நீடு எனத் தொடங்கி திருநீற்றுப்பதிகமாக 11 பாடல்களை பாடினார். அதன் பிறகு பாண்டியனுடைய வெப்பு நோயும் நீங்கியது. இதனை கண்டு வெகுண்ட சமணர்கள் தங்களுடன் புனல்வாதம் மற்றும் அனல்வாதங்களில் ஈடுபட்டு அதில் வென்றால் சைவமே மதுரையில் இருக்கும், அவ்வாறு நாங்கள் ஜெயித்தால் மதுரையிலிருந்து சைவம் போகிவிட வேண்டும் என்று கூறினர். அதற்கு ஒப்புக்கொண்ட ஞானசம்பந்தர் அவர்களுடன் அனல் மற்றும் புனல்வாதங்களை புரிந்தார். அவற்றில் திருநள்ளாற்றில் எழுந்தொழியிருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் மீது பாடல்கள் பாடினார். இருவருக்கும் நடந்த புனலனல் வாதங்களில் ஞானசம்பந்தர் வென்று
சமணத்தை பாண்டிய நாட்டிலிருந்து துரத்தி மீண்டும் சைவத்தை நிலைநாட்டினார். மன்னன் மீண்டும் சைவ சமயத்திற்கே மாறினார். இதை அறிந்த மற்ற அமைச்சர்களும் சைவ சமயத்திற்கே மாறினார்கள். அதன் பிறகு தான் வந்த வேலை முடிந்த நிலையில் ஞானசம்பந்தர் பாண்டிய நாட்டிலிருந்து புறப்பட தயாரானார். அவருடன் மங்கையர்கரசியார், மன்னன் நின்றசீர் நெடுமாறன் மற்றும் குலச்சேரியார் ஆகிய மூவரும் புறப்பட தயாராயினர். ஆனால் ஞானசம்பந்தர் அவர்களை நாட்டிலே இருந்து அரச கடமைகளையும் மாற்றி சைவத்தையும் வளர்க்குமாறு கூறி சென்றார். அதன் பிறகு அவர்களும் பாண்டிய நாட்டிலே பல காலம் சிறப்பாக ஆட்சி செய்து சைவத்தையும் வளர்த்து தம்பதி சமேதராக சிவபெருமானுடைய திருபடி நிழல்களை அடைந்தனர். நாமும் அவரது குரு பூசை தினமான அதாவது சித்திரை மாதத்து ரோகிணி நட்சத்திரம் நாளை 26/4/2020 ஞாயிற்றுக்கிழமை அன்று மங்கையர்க்கரசியார் மற்றும் சிவபெருமானை வழிபடுவதோடு சிவனடியார்களுக்கு அவரது மனம் குளிரும்படி ஏதேனும் தொண்டு செய்தால் மங்கையர்க்கரசியாரின் திருவருளும் சிவபெருமானது குருவருளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. நீங்களும் இந்த குரு பூசை தினத்தில் மங்கையர்க்கரசியாரையும் சிவபெருமானையும் வழிபட்டு சிவனடியாருக்கு தொண்டு செய்து வாழ்வில் சகலமான நலங்களையும் வளங்களையும் பெற வேண்டும் என்று இந்த வேளையில் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மறக்காமல் திரு இறையருள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்துவிடுங்கள். ஓம் நமச்சிவாய. ஹரஹர மகாதேவ சம்போ சங்கர. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவபெருமான் திருவடிகளே சரணம், ஞானசம்பந்தப் பெருமான் திருவடிகளே சரணம், மங்கையர்க்கரசி திருவடிகளே சரணம், அருள்மிகு மீனாட்சி அம்மை சமேத சொக்கநாதர் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம்.